எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு தக்காளி ரசம் ரெசிபி நான் காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரசப்பொடி அரைச்சி அதை வச்சு நம்ம எப்படி வந்து ரசம் பண்ணுறதுன்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்கும் போது நல்லா தோல் பிரிஞ்சு ஈஸியாக வரும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ரசப்பொடி பண்ணுறதுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 5-6 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா இதை வந்து அதிகம் பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட் எல்லாமே. இப்போ இதெல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொடி அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம். இதுக்கிடையில் தண்ணி நல்லா கொதித்து வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி தோல் ஈஸியாக உங்களுக்கு பிரித்து எடுக்கிறதுக்கு வரும். இப்போ வந்து இது ஆறுனதுக்கப்புறம் தோல் எடுத்துக்கலாம். இந்த தண்ணியவே வந்து நம்ம ரசம் கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம தோல் எடுத்துக்கலாம். இப்போ நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண பவுடரை வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நம்ம பொடி அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் குறை குறைன்னு அரைச்சிருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதை எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காஞ்ச மிளகாய் அதிகம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்பேன். இப்போ நம்ம தோல் உரிச்சிட்டு இந்த மிக்சியில் போட்டு இதை வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் தக்காளியை. இப்போ நைஸாக அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வந்து சேர்த்துருக்கேன். நம்ம 4 தக்காளி போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும். ஏன்னா தக்காளி ரசம்னால தக்காளி ஃப்ளேவர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ புளி கரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி வேணுன்றதுக்காக நான் வந்து நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணியை நான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 5 பல் பூண்டு வந்து தட்டி எடுத்து இது போட சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்ச பொடியை வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு காரம் பத்தாது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சாம்பார் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ரசம் தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து வரமிளகாய் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்ச ரசத்தை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து காரத்துக்காக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரசம் பவுடர் அரைக்கும் போது எக்ஸ்ட்ரா சில்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரெட் சில்லி. இப்போ இதெல்லாம் நல்லா நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரசம் சூப்பராக ரெடி ஆகிடும். கூட வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. நம்மளோட ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது. ரசம் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி மூடி வச்சுருங்க, இல்லைனா ஸ்மெல் வந்து போயிடும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.